ஜனாதிபதி செயலகம் முன்பு தேசிய கீதத்தை தமிழில் பாட அழைப்பு. மஹிந்தவின் பதவி விலகல் தொடர்பில் நாவல் வெளியிட்ட முக்கிய தகவல். இறுதி திட்டத்தை அறிவித்தார் கோட்டாபய. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். போராட்டக்காரர்களின் கூடாரங்களை அகற்றிய காவல்துறையினர். நாட்டை ஒரு வாரத்திற்கு முழுமையாக முடக்க யோசனை. இறுதி தீர்மானம் குறித்து வெளியானது தகவல். விநியோகம் தொடர்பாக லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. எதிர்காலத்தில் தங்கத்தின் விலையில் ஏற்பட போகும் பாரிய மாற்றம். மஹிந்தவுக்கு நெருக்கடி, கைமாறப்போகும் பிரதமர் பதவி. காளிமுகத்திடலில் பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ள நிலையில் தமிழ் தேசிய கீதம் பாட இளைஞர்களினால் பொதுமக்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4:30 தமிழ் தேசிய கீதம் பாடவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிங்கள மொழி பேசுவோருக்கு தமிழ் தேசிய கீத வரிகள் மொழிபெயர்க்கப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று தினம் சிங்கள மொழியில் தேசிய கீதம் பாடப்பட்டது. இதனையடுத்து சமூக வலைதளங்களில் பலரால் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தமிழில் தேசிய கீதம் இசைப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவியில் மஹிந்த ராஜபக்சவே தொடர்ந்தும் நீடிப்பார். பிரதமர் பதவிக்கு நான் நியமிக்கப்படவுள்ளேன் என்று வெளியாகும் தகவல் வதந்தியாகும் என முன்னாள் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அரசு எதிர்ப்பு அலையால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பதவி விலகுவது குறித்து பரிசீலித்து வருகின்றார் எனவும், புதிய பிரதமராக நாமல் ராஜபக்ச நியமிக்கப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் நாமல் ராஜபக்சவிடம் ஊடகங்கள் வினாவிய போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். விரைவில் பொருளாதார நிலைமைகள் மீளவும் கட்டமைக்கப்பட்டு அரசியல் நிலைமைகளும் சுமூகப்படுத்தப்படும். ஜனாதிபதி அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவுள்ளார். என்னை பொறுத்தவரையில் புதிய அமைச்சரவையில் அமைச்சர் பதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற இலக்குடன் கிடையாது என கூறியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்திற்கு முன் இடம்பெறும் அமைதியான போராட்டங்களை கட்டுப்படுத்த ராணுவ அதிகாரத்தை பயன்படுத்தப் போவதில்லை என பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்னா தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனநாயக ரீதியில் நடைபெறும் அமைதியான போராட்டங்களை ஒடுக்க ராணுவம் அனுப்பப்பட மாட்டாது என்று அறிவித்துள்ளார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரசாங்கத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் தொடர்ந்து 9வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோட்டாபய அரசாங்கத்தை எதிர்த்து அமைதியான முறையில் காளி முகத்திடலில் மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோதமான உத்தரவுகளை அமல்படுத்துவதற்கு முன்னர் பல தடவைகள் சிந்திக்குமாறு பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஷவீந்திர செல்வாவிடம் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கோரியிருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்து இன்று அறிக்கையொன்றினை வெளியிட்டு பாதுகாப்பு அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறையினரால் வேண்டுகோள் விடுக்கப்படும் பட்சத்தில் மாத்திரமே ராணுவ உதவிகள் வழங்கப்படும் என கமால் குணரட்னா தெரிவித்துள்ளார். அமைதியான போராட்டங்கள் என்ற போர்வையில் அரசு மற்றும் தனியார் சொத்துக்களை சேதப்படுத்துபவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் சட்டம், ஒழுங்கையும் மக்களையும் பாதுகாப்பது தங்களின் கடமை என பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்னா தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது பதவிக்காலம் முடியும் வரை பதவியில் நீடிப்பார் என அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் முன்னாள் அமைச்சர்களுடனான விசேட சந்திப்பொன்று கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நேற்று தினமிரவு இடம்பெற்றது. இதன்போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தை அமைக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருந்த போதிலும் புதிய அமைச்சரவையை நியமிக்க வேண்டாம் என எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை தற்காலிகமாக கைவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2022 புதிய தவணையின் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் வகையில் பாடசாலை நேரத்தை 1 மணித்தியாலமாக நீடிப்பதற்கு முன்னராக கல்வி அமைச்சு தீர்மானம் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த ஆண்டுடன் தொடர்புடைய பாடத்திட்டங்களை உள்ளடக்குவதற்கு 139 நாட்கள் வரையறுக்கப்பட்ட கால அவகாசம் காணப்படுவது
என்பதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் பாடசாலை நேரத்தை ஒரு மணித்தியாலம் வரை நீடிப்பதன் மூலம் கற்பித்தலுக்கான காலத்தை கூடுதலாக வழங்க முடியும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் கால அவகாசம் நீடிக்கப்பட்ட பின்னரும் பாடத்திட்டத்தினை உள்ளடக்க முடியாத பட்சத்தில் மூன்றாம் தவணையின் போது சனிக்கிழமைகளில் பாடசாலைகளை நடத்துவது குறித்தும் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் குறித்த தீர்மானத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவியில் இருந்து விலகுமாறு வலியுறுத்தி காலியில் நடைபெற்ற எதிர்ப்பு போராட்டத்திற்கு காவல்துறையினர் தடை ஏற்படுத்தியுள்ளனர். காவல்துறை குழு ஒன்று இன்று காலை போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று அங்கு அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களை அகற்றியுள்ளனர். ஜனாதிபதியை பதவி விலகுமாறு கோரி கொழும்பு காலிமுகத்திடலில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காலியில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கோட்டா கோ கிராமம் காலிக்கிளை என போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த இடத்திற்கு பெயர் சூட்டியுள்ளனர். ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரி கொழும்பு காலி முகத்திடலில் நடைபெறும் மக்கள் போராட்டம் இன்று 9வது நாளாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கான தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று முற்பகல் பல கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றன. இந்நிலையில் நாட்டை ஒருவார காலத்திற்கு முழுமையாக முடக்கி நிலைமைகளை சுமூகமாக்குவதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்கலாம் என்பது குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான கலந்துரையாடல்களின் போது யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இதுகுறித்து எந்தவித இறுதி தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிப்புற பிரச்சினைகளே சந்தை விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக லங்கா லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. கொள்வனவு கட்டளைகள் வருவதாக உறுதியளிக்கப்பட்ட போதிலும் நாட்டின் நிலையற்ற நிலை காரணமாக அடுத்த சில மாதங்கள் எப்படி இருக்கும் என்பதை கணிப்பது கடினம் என்று நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாணய கடிதங்கள் திறப்பது இப்போது எளிதானது, ஆனால் அந்நிய செலவாணி பற்றாக்குறையால் இன்னும் சில சவால்கள் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விநியோகத்தின் மீதான வெளிப்புற அழுத்தங்களே நிறுவனத்தின் திறனை பாதிக்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து 5 நாட்களுக்கு பொது விடுமுறைக்காக தமது விநியோகத்தை மூடுவதாக லிட்ரோ அறிவித்தது. இது பொதுமக்களிடமிருந்து அதிக விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை டொலர் தட்டுப்பாட்டிற்கு மத்தியில் இளைஞர்கள் பல மாதங்களாக எரிவாயு கொள்வனவுக்காக வரிசையில் நின்றனர். சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையால் உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1974 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. எதிர்காலத்தில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2000 முதல் 2020 டாலர்கள் வரை உயரும் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவியிலிருந்து விலக தயாராகி வருவதாக சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள மக்கள் எதிர்ப்பு மற்றும் நாடாளுமன்றத்தின் நிலைமைகளை கவனத்தில் கொண்டு இளம் அரசியல்வாதி ஒருவருக்கு பிரதமர் பதவியை வழங்குவதற்காக பிரதமர் பதவியிலிருந்து விலகுவார் என கூறப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியிலிருந்து விலகினால் பெரும்பாலும் அந்த பதவி அவரது புதல்வர் நாமல் ராஜபக்ஷவுக்கு வழங்கப்படலாம் எனவும் ரமேஷ் பத்ரன் மற்றும் டலஸ் அழுக ஆகியோரின் பெயரும் பிரதமர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பேசப்படுகின்றது. நாட்டில் காணப்படும் நிலைமைக்கு அமைய மஹிந்த ராஜபக்ஷ கட்டாயம் பிரதமர் பதவியை கைவிட எதிர்பார்த்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான தகவல்கள் கூறுகின்றன. இதற்கு முன்னர் கடந்த 3ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியிலிருந்து விலக இணக்கம் தெரிவித்திருந்ததுடன் சில அமைச்சர்களின் வலியுறுத்தல் காரணமாக அந்த தீர்மானத்தை மாற்றிக்கொண்டார். ஜனாதிபதி செயலகம் முன்பு தேசிய கீதத்தை தமிழில் பாட அழைப்பு. மஹிந்தவின் பதவி விலகல் தொடர்பில் நாவல் வெளியிட்ட முக்கிய தகவல். இறுதி திட்டத்தை அறிவித்தார் கோட்டாபய. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல். போராட்டக்காரர்களின் கூடாரங்களை அகற்றிய காவல்துறையினர். நாட்டை ஒரு வாரத்திற்கு முழுமையாக முடக்க யோசனை. இறுதி தீர்மானம் குறித்து வெளியானது தகவல். விநியோகம் தொடர்பாக லிட்ரோ நிறுவனத்தின் விசேட அறிவிப்பு. எதிர்காலத்தில் தங்கத்தின் விலையில் ஏற்பட போகும் பாரிய மாற்றம். மஹிந்தவுக்கு நெருக்கடி, கைமாறப் போகும் பிரதமர் பதவி.